என்னுடைய பெயர் பழனியப்பன். எனக்கு சொந்த ஊர் வந்து புதுச்சேரி. இப்போ வசிக்கிறது வந்து நியூ ஜெர்சியில் இருக்கேன், யூஎஸ்ல இருக்கேன். எல்லாரும் 4:30 மணிக்கு காலங்காத்தால எழுந்திரிச்சு கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. எனக்கு ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்து காஃபி டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 7 மணிக்காக பொறுமையாக அட்டன் பண்ணுறேன். ஸோ அதே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது, நல்லா பொறுமையாக கவனிக்கவும் முடியுது என்னால். ஸோ ஆனால் வந்து முதல் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணும்போது நான் இந்தியா வந்திருந்தேன். அப்போ காலையில் 4:30 பண்ண, அப்புறம் அடுத்த கிளாஸ் வந்து லேந்து நான் வந்து இங்கே யூஎஸ் வந்துட்டேன் நான். ஸோ அதில் நான் அட்டன் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஜாதகம்லாம் முன்னாடி எதுவும் தெரியாது சார். எல்லாரும் போல போயிட்டு ஏதாவது ஒரு கல்யாணம் போது ஜாதகம் பார்க்கறது, ஒரு வீடு கட்டும்போது ஜாதகம் பார்க்கறது, இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய ஜாதக தொடர்பு வந்து முத முத ஆரம்பிச்சது வந்து எப்போன்னா, நான் காலேஜ் படிக்கிறேன். அப்போ வந்து பாண்டிச்சேரியில் ஒருத்தர் என்னுடைய அண்ணன் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க ஜோசி நல்லா பார்ப்பாங்க, அவரை போய் பார்க்கலாம் நம்ம அப்படின்னாரு. அன்னைக்கு வந்து எனக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூ. ஸோ நான் காலையில போனேன், ஆனா அவர்கிட்ட நான் வேலையை இன்டர்வியூ இருக்கதெல்லாம் சொல்லலை. அவர் என் ஜாதகத்தை பார்த்துட்டு, உனக்கு வேலை கிடைக்கிற டைம் பாரு, அதே மாதிரி நீ வெளிநாட்டுக்கு போவ அப்படின்னாரு. வந்தோடனே அன்னைக்கே எனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு, கேம்பஸ் இன்டர்வியூல வேலையும் கிடைச்சிருச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா அந்த ஜாதகத்துல எப்படிலாம் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு. ஸோ அதுலேருந்து எனக்கு வந்து ஜாதகத்து மேலே கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிச்சுது. ஓகே, ஜாதகம் பார்த்தா நமக்கு வந்து ஃபியூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. அதே போல் வேலைக்கும் போனேன். போயிட்டு 2 வருஷத்தில் யூஎஸும் வந்துட்டேன். வந்துட்டு அப்புறம் வந்தோடனே கல்யாணம் பண்ண ஆரம்பித்தப்போ ஜாதகம் பார்த்துட்டு இருந்தாங்க, நான் யூஎஸில் இருந்தேன். அப்போ வந்து மறுபடியும் அதே ஜோசியர் என்ன சொன்னார்னா, உங்கள் பையனுக்கு வேலை போயிடும், ஒரு நாளாவது வேலை போயிடும் அவனுக்கு, அதனால் வந்துடுவாங்க, கல்யாணத்தும் போது வேலை இருக்காது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போலவே இங்கே வந்து அந்த செப்டம்பர் 11 அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் உங்களுக்கே நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் யூஎஸில் வேலை இல்லாமல் வந்திருப்பாங்க. அதில் நானும் வரேன். ஆனால் வீட்டில் சொல்லலை, நான் வேலை இல்லை, ஏன்னா கல்யாணம் நிச்சயம் ஆகிடுச்சு, வேலை போச்சு, நான் சொல்லலை. ஆனால் ஜோசியர் வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓகே, ஜோசியம் வந்து நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஜோசியத்தில் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் இந்தியா வந்தேன், கல்யாணம் ஆச்சு, 1 வருஷம் இந்தியாவிலே இருந்தேன். திரும்ப அவரே சொன்னார், உனக்கு யார் ஒன்று வேலை விட்டு அனுப்புனாங்களோ அவங்களே உன்னை திரும்ப கூப்பிடுவாங்கன்னு சொன்னார். அதே மாதிரி ஆச்சரியமா இமெயில் வந்தது எனக்கு. திரும்ப நான் மறுபடியும் யூஎஸ்க்கு வந்துட்டேன் நான். வந்ததுலேருந்து ஆனால் நம்பிக்கை தவிர எல்லாத்துக்கும் போய் ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்ற ஒரு இதுவும் இருந்தது. அப்புறம் ஒரு சுவாரஸ்யமே இருக்காது அப்படின்ட்டு. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா ஏதாவது வீடு மாறுறது, வீடு கட்டுறது, அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதுதான் எனக்கும் ஜாதகத்தும் உள்ள தொடர்பு. அதுக்கப்புறம் இப்போ யூடியூப் நிறையா வந்த ஆரம்பிச்சப்போ நிறைய கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான். யூடியூப்பில் வந்து இந்த மாத பலன், வார பலன் இதுன்ட்டு நிறைய ஃபேமஸான ஜோசியர்ஸ்லாம், ஜோசியம் பார்க்குறவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பொது பலன்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ அதே போல் பார்க்கும்போது இந்த ஏஎல்பி இதுவும் வந்துச்சு. ஏஎல்பி வந்தோடனே சரி, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி சார் எனக்கு வந்து ஒரு லைஃப் த்ரெட்னிங் ஈவெண்ட் நடந்தது. அதாவது நான் வந்து காரில் நானும் என் பையனும் போயிட்டுருக்கும்போது ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளட்னு சொல்லுவாங்க, திடீர்னு வெள்ளம் வரும். திடீர்னு வெள்ளம் வரும்போது என்னுடைய காரு அந்த வெள்ளத்தில் மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிட்டு காருக்குள்ள தண்ணிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நானும் என் பையனும் வந்து அந்த இதுலேருந்து வெளியில் வந்துட்டோம். கார்லேருந்து வெளியில் வந்து முழங்கால் வரைக்கும் தண்ணி வெளியில் வந்துட்டோம். என் பையன்கிட்ட நான் சொல்லிட்டேன், நீ உனக்கு ஸ்விம்மிங் தெரியும், நீ நீந்தி போயிட்டுறா, அப்பா பற்றி ஒரி பண்ணிக்காத அப்படின்னா. அவன் இல்லைப்பா அப்படின்ட்டு 15 வயசு பையன், என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டோம் நாங்கள். அடுத்த நாள் வந்து நியூஸில் வந்து இங்கே நியூ ஜெர்சிலே வந்து ஒரு 40 பேர்கிட்ட இறந்துட்டாங்க அந்த டைமில், காரில் மாட்டி வெளியில் வர முடியாமல் அப்படிலாம் இறந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப் த்ரெட்னிங் ஈவெண்ட் வந்தப்போ அதே மாதிரி நான் யூடியூப்பில் பார்த்து ஒரு ஜோசியர்கிட்ட வந்து பார்த்து சொல்லும்போது, இப்போல்ல உனக்கு டைம்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது, இப்போ சரியாயிடும். அவர் தான் சொன்னார், உன் ஜாதகத்தில் உனக்கே ஜோசியம் வரும், நீயே ஜோசியம் படிக்கலாம் அப்படின்னாரு. அப்போ தான் வந்து எனக்கு வந்து, ஓ, நம்ம கூட ஜோசியம் படிக்கலாம் போல இருக்குது, ஜாதகத்தெல்லாம் பார்க்கலாம், நமக்கு அந்த டைம் இருக்க போல இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனால் எப்படி சேரதுலாம் எனக்கு தெரியாது. திரும்ப அதே போல் நான் ஜோசியம் வந்து மாதம் ஜோசியம், வார பலன், மாத பலன் எல்லாம் பார்த்துட்டு இருந்தப்போ ஏஎல்பி வந்தப்போ நான் என்னுடைய ஜாதகத்தை பார்க்கணுன்றதுக்காக தான் நான் ஏஎல்பி இது காண்டாக்ட் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்க, மெசேஜ் உடனே மெசேஜ் வந்துச்சு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உடனே மெசேஜ் வந்து, நீங்கள் ஏன் ஜோசியம் உங்களத பார்க்கணும், நீங்களே படிக்கலாம்ல அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு வந்து அந்த ஜோசியம் சொன்னது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே, எனக்கு வந்து ஜாதகத்தில் ஜோசியம் படிக்கிற ஒரு குடுப்பினம் இருக்குது, சரி நம்ம ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி இவங்க ஜூம் கிளாஸ்னே ரொம்ப வசதியாக போச்சு எனக்கு, ஏன்னா நம்ம வந்து ஜூம்லேருந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு அதே சமயத்தில் நான் வந்து ஒரு அரை மனசோட தான் நானும் இதை ஜாயின் பண்ணேன் நான். ஏன்னா எனக்கு ஜோசியம் பற்றி ஒன்றும் தெரியாது, அரை மனசாக தான் நான் ஜாயின் பண்ணேன். பண்ணோடனே எனக்கு இப்போ ஆச்சரியமா இருக்குது, நான் எனக்கு வந்து இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த ஒரு 15 கிளாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸில் இவ்வளோ விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்லோ இல்லைன்னாரு, எனக்கே இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கும் போது எனக்கு ரொம்ப அது ஆச்சரியமா இருந்தது. அதே மாதிரி என்னுடைய மனைவியோட ஜாதகத்தை தான் நான் இப்போதைக்கு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை வந்து நான் பார்க்கும்போது
என்னுடைய ஒய்ஃபுக்கெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன், அதெல்லாம் அதெல்லாம் அவளுக்கு கரெக்டாக இருந்தது, என்னோட ஒய்ஃபுக்கு ரொம்ப அது மேட்ச் ஆச்சு. உடனே அவளே ரொம்ப என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் நல்லா ஒன்றும் படிங்க நல்லா அப்படின்ட்டு. எனக்கு வந்து மற்றவங்களுக்கு பார்க்கணுன்றத விட எனக்கு என்னுடைய ஃபேமிலிக்கு எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு தான் ரொம்ப அதிக ஆசை. ஆனால் இப்போ நீங்கள் மற்றவங்க எல்லாரையும் பார்க்கும்போது பேசுறத பார்க்கும்போது இதை வந்து நம்ம ஒரு ஒரு சேவை மாதிரி கூட செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு எனக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் இருந்தேன், எனக்கு மட்டும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதை வந்து கொஞ்சம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி கிளாஸ்லையும் வந்து எனக்கு உங்களுடைய பொறுமை ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒவ்வொரு டீச்சருடைய பொறுமையும் பிடிச்சிருந்தது. ஏன்னா நானே வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் எடுக்கிறேன், ஏன்னா தமிழ் இங்கே வந்து தமிழ் சங்கம்லாம் இருக்கு, தமிழ் சொல்லி கொடுக்குறேன் குழந்தைங்களுக்குலாம். கோவிட் போதுலாம் வந்து ஜூம் கிளாஸ்லாம் எடுப்பேன், அது ஒரு 15 பசங்க தான் இருப்பாங்க, அவங்களுக்கே எனக்கு ஒரு மாதிரி யோடான்னு இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 200 பேர் 300 பேர் ஆன்லைனில் கிளாஸை வச்சு அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பொறுமையாக சொல்கிறது வந்து எனக்கு ரொம்பவே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் அன்னைக்கு வந்து அந்த நான் சொல்லி அந்த இவங்க வந்து சாந்தி தேவி மேடம் வந்து 3 hours வந்து ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு எல்லா ஜாதகத்தையும் அவங்க போட்டுக்கிட்டு, அது கொஞ்சம் கூட முகமே சுழிக்கல அவங்க, அது அந்த ஒரு ஒரு அயற்சியே தெரியல அவங்களுக்கு. அதை வந்து அவங்க அவ்வளோ ஒரு பேஷனேட்டாக செஞ்சுட்டு இருக்காங்க. அது என்ன சொல்லுவாங்க, அது அது வந்து அதுதான் அவங்களுடைய இது, லைஃபோட இதுன்ற மாதிரி அவங்க வந்து அதை எடுத்து அதை பண்ணது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நீங்களும் சார், சாந்தகுமார் சார், நீங்களும் வந்து எப்பயுமே ஒரு ஸ்மைலி ஃபேஸோட அதை, இது வந்து நாங்கள் கற்றுக்கிற விஷயம். ஏன்னா நாமளும் ஒரு இடத்துல டீச் பண்ணும்போது எப்படி நாம வந்து அடுத்தவங்க கிட்ட நடந்துக்கணுன்ற ஒரு இது இருக்கு. ஏன்னா அது எப்பயுமே முகம் சுழிக்காம என்ன மாதிரி கேள்வி வந்தாலும் சில டைம் இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கும், மத்தவங்க கேட்குற கேள்வி எனக்கு கொஞ்சம் இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க அதை வந்து பொறுமையா ஹேண்டில் பண்றீங்க, அந்த பொறுமை எனக்கு வரணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா அதெல்லாம் டக்குன்னு வந்துடாது, அது வந்து மத்தவங்களை பார்த்து பார்த்து லேர்ன் பண்ணி தான் அது வரும், அது டெஃபினட்டா எனக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் சார், ஏன்னா இந்த ஜாதகம் பாக்குறது இவ்வளோ விஷயம் இந்த குறுகிய காலத்துல தெரிஞ்சுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா, என்னுடைய ப்ரொஃபஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் இருக்கேன், ஆனால் வந்து ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் மருந்துலாம் பண்ணுறாங்களே அவங்க கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணுவாங்க, அந்த ட்ரையல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் நடக்கும், 20 வருஷம் நடக்கும். ஆனால் கடைசியாக வர்றது ஒரு டேப்லெட் ஒரு கேப்சூலில் தான் வரும் இல்லையா. ஆனால் அதே மாதிரி தான் இதை பார்க்குறேன் சார், வந்து இவ்வளோ ஒரு ஒர்க்கை வந்து ஒரு சின்ன கேப்சூல் டேப்லெட்டில் கொடுக்குற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஆப்பில் கொடுத்துருக்காங்க, அது வந்து ரொம்பவே பெரிய விஷயம், அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது. ஏன்னா அவ்வளோ ஒர்க்கு வந்து சுருக்கி இதுதான் உங்களுக்கு அப்படின்னு கொடுத்த மாதிரி இருந்துச்சு, அது அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும், ஏன்னா இது ஒருத்தவங்களோட பெரிய ஒர்க் அதில் இருக்கு, அது வந்து ஏனோ தானான்னு பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும்ன்ட்டு. அப்புறம் முத முதல்ல சார்கிட்ட பேசும்போது அவங்க வந்து என்னையா யாரையாது அப்படின்வாங்க, எனக்கு வந்து என்ன சார் இப்படி பேசுறாங்க அப்படின்னுச்சு. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சுது அது வந்து அவர் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராக நம்மளை ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்ட்டு, ஒரு வெளியாலாம் அவர் பார்க்காம அவருடைய ஒரு ஒரு குடும்பமாக நம்மளை பார்க்குறாரு. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட யாரும் ஃபார்மலாக பேச மாட்டோம் இல்லையா, என்ன என்னங்க அப்பா என்னங்க அம்மா அப்படிலாம் பேச மாட்டோம், என்னப்பா என்னம்மா அப்படின்னு பேசுவோம் இல்லையா. அந்த மாதிரி அவர் அது உரிமை எடுத்துக்கிறாருன்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி ஏன் சார் வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க அப்படின்னு யோசிச்சோம்னா அது வந்து அவர் உரிமை எடுத்துக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு, அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஆனால் ஒரு எனக்கு நிறைய கனவு வரும் சார், ஆனால் ஒரு கனவு வந்து நான் என்னுடைய மென்டார் லக்ஷ்மி நாராயணன் அவர் அவர்கிட்ட நான் கூட நான் சொன்னேன், கிளாஸ் அட்டன் பண்ண ஒரு 3வது கிளாஸ்ல சார் வந்து மூர்த்தி சார் வந்து என் கனவுல வந்தார். கனவுல வந்து அந்த கனவு வந்து எப்படி இருந்ததுன்னா கிளாஸ் ரூம் மாதிரி எடுத்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, அவர் ஒரு கிளாஸ்ல எடுக்கிறாரு, நானும் இன்னொரு ரூம்ல கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு கனவு இருந்துச்சு. ஸோ எனக்கு அவர்கிட்ட சந்தேகம் வரது நான் அவர்கிட்ட போய் கேட்கற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப லைவா இருந்துச்சு, நான் அதை சார்கிட்ட கூட ஷேர் பண்ணேன் லக்ஷ்மி நாராயணன் சார்கிட்ட. ஸோ அது அவருடைய ஒர்க்கு வந்து இட்ஸ் அன்பிலீவபிள் சார், அது வந்து ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். இவ்வளோ நாலேஜ் இருக்கிறவங்க வந்து அந்த வித்யா கர்வம் இருக்கும், ஆனால் அவருக்கு அது இல்லை, அது வந்து ரொம்ப டவுன் டு பர்சனாக இருக்கார் அவர். எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறது விதம் அதெல்லாம் ரொம்ப இருக்கு. அதே மாதிரி லக்ஷ்மி நாராயண் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவர் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் உடனே அவரால் உடனே அவர் பிஸியாக இருந்தார்னா சரி நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு சொல்றேன், உடனே ரெஸ்பாண்ட் பண்றாரு, அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா சில பேர் வந்து ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க, அப்புறமா ஒரு நாள் கழிச்சு ரெஸ்பாண்ட், ஆனா அப்படி கிடையாது, அவரால் முடியலனா கூட நான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ரெஸ்பாண்ட் பண்றேன், ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ரெஸ்பாண்ட் பண்றேன்ட்டு நமக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருவாரு, அந்த அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து சார். ஸோ மொத்தத்துல வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சார், ஏன்னா நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன், எனக்கு அதை ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். அதே மாதிரி நிறைய பேர் பேசணும், அதனால ரொம்ப நேரமும் நான் பேச டைம் எடுத்துக்கல. ஸோ எல்லாருமே பேசணும்,
எல்லாரையும் மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இந்த குரூப் ஆக்டிவா இருக்கும் நீங்க சொன்னீங்க, சோ அதுல வர ஜாதகம் மத்தவங்க சொல்லலாம் நான் பாத்துட்டு இருக்கேன் சார். நீங்க வந்து உங்களுடைய க்வெஸ்சன் வந்து நீங்க கான்ஃபிடண்டா பாப்பீங்களான்ட்டு எனக்கு அது கான்ஃபிடன்ஸ் பார்க்கணும் சொல்லணும்னு ஆசை. பட் இருந்தாலும் ஏதோ ஏதோ ஒன்று சின்னதாக ஒரு ஒரு ஹெசிடேஷன் இருக்கு எனக்கு. நம்ம சொல்றது வந்து கரெக்டா இருக்குமா தப்பா அந்த ஹெசிடேஷன், அதை அதை நீங்க சொன்னீங்க, அதை கேட்கறவங்க தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க. இதுல ஒரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எங்க மனசுல இருக்கிற க்வெஸ்டினுக்கு நீங்க முன்னாடி ஆன்சர் சொல்லிடுறீங்க, இதைதான் அவங்க கேட்க போறாங்க அப்படின்ட்டு. அது அதே போல வந்து மற்றவங்களுக்கு கேட்கற கேள்வியே நமக்கு பதில் கிடைச்சது, நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணணுமே அவசியம் இல்லை. நீங்க எல்லாருக்கும் ஒரு பொதுவான கேள்வி இருக்கும், ஏன்னா எல்லாருமே எல்லாருக்குமே வந்து இனிஷியலாவே அவன் பலன் பார்க்கணும் பலன் பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்தாங்க. ஆனா நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, இல்லை நீங்க எதுக்கு வெயிட் பண்ணுங்க, பொறுமையா இருங்க. அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்க ஏன் சொன்னீங்கன்றது அர்த்தம் புரியுது, அந்த ஸ்டெப் ஸ்டெப்பா போற அந்த அர்த்தம் புரியுது, இப்ப புரியுது, நல்லா புரியுது. அதே மாதிரி மற்றவங்க கேட்கற கேள்வியிலேருந்து நம்ம ஆன்சரை நம்ம வந்து நம்மளால கத்துக்க முடியுது. நீங்க நோட்ஸ் கொடுக்காத ரொம்ப பெரிய நல்ல விஷயம் சார், நல்லவேளை நீங்க வந்து ரெக்கார்டிங்க நோட்ஸோ கொடுக்கல. ஏன்னா இல்லைன்னா நான் வந்து இவ்வளோ தமிழ்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு புக்கு ஃபுல்லா எழுதிருக்கவே மாட்டேன் நான் நிச்சயமா. இது வந்து எழுதுறதுமே வந்து எழுதுனாவே ஒரு 50% வேலை முடிஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை திரும்பி நான் பார்த்தா 100% வேலை முடிஞ்ச மாதிரி. ஸோ ரொம்ப நன்றி சார், எல்லாருக்குமே நன்றி, எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், எல்லாரும் நல்லா பண்ணுவாங்க டெஃபினட்டா உங்க கைடன்ஸ்ல. தேங்க்யூ சார். எனக்குள்ள மாற்றம் வந்து நான் வந்து கொஞ்சம் கேரக்டர் ஸ்டடி பண்ணுவேன் சார், எல்லாரையும் யாரை பார்த்தாலுமே வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்னு ஒரு கேரக்டர் ஸ்டடி. எனக்கு வந்து அது ஒரு என்ன சொல்றது, நான் வந்து இப்ப பரதநாட்டியம் கத்துக்கிறேன், அது ஒரு அது வந்து என்னன்னா அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொண்டு வரணும்ன்றதுக்காகவே நான் வந்து பண்றேன். அது இந்த வயசுல பரதநாட்டியம் கத்துக்கிறாங்களா எல்லாரும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க, பட் அதெல்லாம் விட்டுட்டு அதை எனக்கு சின்ன வயசு பேஷன் நான் கத்துக்கிறேன். அந்த எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் நான் ரொம்ப நோட் பண்ணுவேன் சார். அது வந்து அந்த நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி உங்ககிட்ட இருக்கிற அந்த ஸ்மைலிங் ஃபேஸ், என்ன மாதிரி க்வெஸ்சன் கேட்டாலும் அந்த கொஞ்சம் கூட அந்த ஒரு ஒரு முகம் சுழிக்காம அந்த இந்த இதுதான் என்னோட ரோல், இந்த ரோலுக்கு நான் இப்படிதான் நான் இருக்கணும் அப்படின்னு நீங்க இருக்கீங்க. அதே மாதிரி இந்த சாந்தி தேவி மேடமும் வந்து அவங்க கிளாஸுக்கு அவங்களோட இது பொறுப்பு இதுதான், அந்த பொறுப்புலேருந்து ஒரு இம்மி அளவு கூட மாறக்கூடாது. அந்த அந்த இதை நான் கத்துக்கிட்டேன் சார், அதை வந்து நான் டெவலப் பண்ணிக்கணும்னு பார்க்கணும் சார். நான் அது டெஃபினட்டா வரும், அது அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நான் சொல்றதெல்லாம் கேட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவங்களுக்கு. இன்னும் நான் நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஜாதகத்தெல்லாம் இப்ப நான் அதான் சொன்னேன் முன்னாடி, ரொம்ப செல்ஃபிஷா எங்களை மட்டும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஜாதகம்லாம் கேட்டிருக்கேன், எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நான் வந்து ஆன்லைன்ல நான் கத்துட்டு இருக்கேன். மற்றவங்ககிட்ட கான்டாக்டும் கொடுத்துருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இங்க இருந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்ட்டு அதுவும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வாங்கிட்டு நான் அது இல்லாமல் பார்க்குறேன் சார் நான் இப்போ. ஸோ டெஃபினட்டா டெஃபினட்டா வந்து இது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இது மார்க்கம். ஏன்னா இந்தியா வந்தப்ப நான் திருப்பதி போனேன், திருப்பதி போனா திருப்பம் நடக்கணுவாங்க. நான் இந்தியா போயிட்டு திருப்பதி போயிட்டு வந்து உடனே அந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன், அது ஒரு பெரிய திருப்பம் சார் எனக்கு.